மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி ஸ்டோனு, 2 அடி பொருளுக்குள்ளே வச்சுட்டு மேலே 5 அடி இருக்கணும். அந்த 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா பைபாஸு போட்டு அடுத்தது பெயிண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு பிரிமேட் போடுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜாலி கோலி போடுவோம். ஜாலி கோலியில் க்ரீன் பெயிண்ட் ஏசியன் அப்புறம் டைமண்ட் பென்சிங் பார்த்தீங்கன்னா 3x3 கோல்ட் கேஜ். இதெல்லாம் சீல் வித் பிராண்ட் தான் வரும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி ஹைட்டு கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா பின்னாடி வித் சாயில் பேக் தான், அதுவே நல்லா தாஞ்சு நல்லா டைட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இது அக்ரிலேண்டு தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 4500 அடிக்கு மேலே பண்ணுவோம். அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லைன் எடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 14x14 இந்த முள்ளு கம்பி பார்த்தீங்கன்னா கட்டுற கட்டுக்கம்பி தனி, கல்லில் கட்டுற கட்டுக்கம்பி தனி. இந்த கல்லில் கட்டுற கட்டுக்கம்பியும் முள்ளு கம்பியில் கட்டுற கட்டுக்கம்பியும் தனித்தனியாக கொடுக்கணும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் 1.6 அந்த மாதிரி கொடுக்கணும். இது வந்து 20 kg 18 kg இதை வச்சு பயன்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்டு ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருப்போம். முன்னாடி ஃப்ரெண்டில் கேட்டு ஒன்று வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி கேட்டு ஒரு லாரி அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி அந்த மாதிரி கேட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது விவசாய நிலத்தில் தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேப் சைஸ் சொல்லுன்னு நினைக்கிறேன். 3x3 கேப் சைஸ், 12 kg தான் கேப் சைஸ். இப்போ ஒரு 25 வருஷம் குறிப்பிக்காமல் நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு அக்யூமெண்ட் போட்டால் எல்லாமே ஒர்க் நாங்கள் பண்ணுறோம். ப்ராப்பராக உங்களுக்கு எந்த வேணுமா இருக்கிறோமோ அதில் பண்ணி